ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஸி மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இது டின்னருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நைட் டைம் ரொட்டீன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று தான் ஓடிஜி அவன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நேற்று தான் நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு தந்தூரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஒரு ஃபுல் சிக்கனை எடுத்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா போகிற அளவுக்கு சிக்கனை நல்லா டீப் கட்ஸ் போட்டுக்கணும். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபுல் சிக்கன்னால் நான் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது சின்ன ஸ்பூன்னால் நான் 3 டைம்ஸ் போடுறேன். நம்ம நார்மல் ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் அளவு தான். சோயா சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு யோகர்ட், 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பார்பிக்யூ சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சில்லி பவுடர் மட்டும் எடுத்து அந்த கட்ஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போதும் நல்லா ஸ்பைசஸாக இருக்கும். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம டீப் கட்ஸ் போட்டுருக்கிற இடத்துல சிக்கனுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது மசாலாவோடு சேர்த்து சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் நான் பண்ணலான்னு மைதா மாவு எடுத்துட்ருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தயிர் அரைக்கப்படுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு கார்லிக் சீச்சி எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் தான். என்கிட்ட இல்லாததுனால என்னால் சேர்த்துக்க முடியல. நம்ம நார்மல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி மாவுலாம் போட்டு டைட்டாக பிசையக்கூடாது. சிக்கனை 6 hours மேலேயே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கனை இப்போ ராட்டில் தொங்க விட்டாச்சு. நடுவில் 1 time மட்டும் எடுத்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 200 டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். புதினா சட்னிக்காக புதினா கொஞ்சம் மல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1 cup தயிர், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தந்தூரி சிக்கனுக்கு சூப்பரான காம்போ மின்ட் சட்னியும் மயோனைஸ் தான். இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா 1 time ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொழுக்கட்டையும் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். இப்போ நானை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நான் ரோட்டிக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணணும். சிம்பிளான ஒரு நான் ரோட்டி தான் இது, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற நான் கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. பட்டர் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா நானையும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் தோசைக்கல்லில் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஓவனில் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலேயே சொல்கிறேன், ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருந்தது. சிக்கன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி டின்னர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தந்தூரி சிக்கன், நான் ரொட்டி, மின்ட் சட்னி, அப்புறமா பால் கொழுக்கட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.